மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொருளியல் சம்மந்தப்பட்ட தேர்வுகளுக்குரிய முக்கிய பகுதியில் பொருளாதார புரட்சிகள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார புரட்சிகள்னால் பொருளியல் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து புரட்சியை ஏற்படுத்தி அதனுடைய உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும். அதுதான் பொருளாதார புரட்சி. இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சியில் நம்ம எந்த ஈல்டை எடுத்திருக்கோம் அப்படின்னா உணவு தானிய உற்பத்தியை வந்து நம்ம வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி அதை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய தந்தை யார் அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான் இதனுடைய தந்தை. பசுமை புரட்சியின் தந்தை அப்படி யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த சுவாமிநாதன். அவரை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் பொருட்களினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட புரட்சிக்கு பெயர் வெண்மை புரட்சி. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்மை புரட்சி அப்படின்னா இந்த பால் அப்படின்னா பால் தயிர் நெய் இந்த பாலாடை பன்னீர் இது எல்லாமே இதில் அடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீல புரட்சிகள். இந்த நீல புரட்சிகளில் நம்மளுக்கு வர வேண்டியது நீங்கள் இப்போது இந்த பசுமை அப்படி வந்தவொடனே இந்த வார்த்தையை அவகுச்சிக்கோங்க. உணவு தானியம் அப்படி அவகுச்சிக்கோங்க. அப்புறம் வெண்மை அப்படின்னா பால் எப்போது எப்படி இருக்கும் வெண்மை பொருள் வெண்மை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி அவகுச்சிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீல புரட்சி. நீல புரட்சியில் என்ன வரும் அப்படின்னா மீன் மற்றும் கடல் சார்ந்த உணவுகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய டிப்பு என்ன அப்படின்னா நீலம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு கடல் வந்து நீலம் அப்போ அந்த ப்ளூ கலர் அப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருண்டை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உருண்டை புரட்சியில் என்ன வருது அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கோட உற்பத்தி வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் இந்த உருளை உருண்டை அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கருமை புரட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். இந்த செகண்ட் சாம்பல் புரட்சி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பல் புரட்சியில் நம்ம உரங்கள் அதாவது மேக்ஸிமம் நம்மளுடைய உரங்களுடைய நிறம் வந்து மேக்ஸிமம் சாம்பல் நிறங்களிலே இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மைண்டில் வச்சுக்கிற வேண்டிய இது என்ன அப்படின்னா சாம்பல் புரட்சி உரங்கள். அடுத்து கருமை புரட்சி பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா கருமை புரட்சி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாக் கலரில் இருக்கும் பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வானவில் புரட்சி அப்படி சொல்கிறாங்க. வானவில் புரட்சி அப்படின்னா அது என்ன உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழங்கள் நீங்கள் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அபகுச்சிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு அங்கே வானவில் புரட்சி. அடுத்து மஞ்சள் புரட்சி அப்படிங்கிற ஒரு இது வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் புரட்சியில் நம்ம கொண்டு ஒரு நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் கடலை அப்புறம் சூரியகாந்தி விதைகள் அப்புறம் எல்லா எண்ணெய் வகையான விதைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும். அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து என்ன அப்படின்னா தங்க இலை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தங்க இலை புரட்சின்னா சணல் உற்பத்தி ஃப்ரெண்ட்ஸ். சணல் நீங்கள் தங்க இலை அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்மளுடைய சணல் எப்படி இருக்கும் நாறு நாராக இருக்கும் அதை வந்து நீங்கள் கோல்டன் கலர் அப்படி அவகு வச்சு சணல் புரட்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சணலின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக. அடுத்து வெள்ளி இழை புரட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா பருத்தி சம்மந்தப்பட்ட பருத்தி துறையை முன்னேற்றுவதற்கான நோக்கம்தான் வெள்ளி இழை புரட்சி. நீ ஞாபகம் வச்சுக்கோங்க தங்க இழை அப்படின்னோடனே நீங்கள் கோல்டன் அதுக்கு நீங்கள் கோல்டன் ரெவல்யூஷன் இஸ்கோல் இது வந்து சணல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி இழை அப்படின்னோடனே நீங்கள் வச்சுக்கோங்க பருத்தி. வெள்ளி ஆக்சுவலி எப்படி இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் அப்போ பருத்தி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தங்க இலை புரட்சி வேறு வெள்ளி இலை புரட்சி வேறு தங்க புரட்சி வேறு. தங்க புரட்சி எதை அப்படின்னா தேன் மற்றும் தோட்டக்கலையை முன்னேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த தங்க புரட்சி. இதனுடைய நோக்கம் தேன் உற்பத்தியும் தோட்டக்கலையும் சார்ந்ததாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படி என்ன அப்படின்னா வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிப்பண்ணை சார்ந்த உற்பத்திகளை நம்ம அதிகப்படுத்துவது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பொருளாதார புரட்சி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஞாபகம் ரொம்ப வச்சுக்கிற வேண்டியது தங்க இலை வேற வெள்ளி இலை வேற தங்க புரட்சி வேற வெள்ளி புரட்சி. இது ஒரு நம்மளுடைய சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை மைண்டில் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. பார்த்துட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.